புதுக்கோட்டை அடுத்த ஆயிப்பட்டு விளக்கு ரோடு 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் மர்மமான முறையில் இறந்து விட்டதால் சாலை மறியல் நடந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆயிப்பட்டி சேர்ந்த ராமசாமி மகன் வெற்றி வயது 70 என்பவர் ஆயிப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு லாரி கம்பெனியில் வேலை செய்து வந்தார். அவர் நேற்று இரவு மர்மமான முறையில் அருகில் உள்ள ஒரு தென்னினார் கேக் தயாரிக்கும் தொழிற்சாலை அருகில் இறந்து கிடந்திருந்தார். இன்று காலை அதை பார்த்த பொதுமக்கள் காவல்துறைக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் கவல் கொடுத்ததுடன் பொதுமக்கள் திரண்டு வந்து பார்த்தனர். மேலும் அவரது உடலில் சில இடங்களில் காயம் இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டு இறந்திருக்கலாம் என்று கருதிய பொதுமக்கள் கொலையாளிகளை பிடிக்க வேண்டும் என்று சாலை மறியலிலும் ஈடுபட்டார்கள். இது குறித்து தகவல் அறிந்த ஆலங்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துராஜா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பிரேதத்தை கைப்பற்றியதுடன் சாலைமறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அது கொலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததின் பேரில் உறவினர்கள் சமாதானமானார்கள். பின்னர் வெற்றியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். இதற்கிடையில் அவரது உறவினர்கள் கூறும்போது இது அந்த சாவு மிகவும் மர்மமாக உள்ளது, அவரது உடல் 2 இடங்களில் மட்டுமே காயம் உள்ளது, அதுவும் நரபலி கொடுத்தால் எந்த அளவுக்கு காயம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்ததால் எங்களுக்கு அனைவருக்கும் சந்தேகம் உள்ளது, இதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் ஆலங்குடி போலீசாருக்கு தான் உள்ளது, அதை சரியான முறையில் விசாரித்து எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுதான் எங்கள் கோரிக்கை, அதற்காகத்தான் இங்கு சாலை மறியலில் காலையிலிருந்து ஈடுபட்டார்கள் என்றும் தெரிவித்தனர்.